ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாம் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து புளிச்ச மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு தாளிக்கணும். புளிச்ச மாவு, இட்லி மாவு புளிச்சாயிருச்சு பழசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாவு வந்து தூக்கி கீழே ஊற்றாதீங்க. அந்த மாவில் நம்ம வந்து கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஒரு பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணணும். அந்த கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுலேயே, அதனால நம்ம கடுகு பொரிஞ்சோடனே இதை அப்படியே வெங்காயத்தை கொட்டிடலாம். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே அந்த மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி இந்த பணியாரம் செய்ய போகிறோம். இதெல்லாம் சூப்பராக இருக்கும் சட்னிக்கு. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா புளிச்ச மாவை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம ஏற்கனவே இட்லி மாவு, அது ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா பழசாயிருது இல்லைங்களா, அந்த மாவில் இது அதில் ஏற்கனவே உப்பெல்லாம் இருக்கும். நம்ம வெங்காயம் மட்டும், பச்சை மிளகாய் ஒன்று எல்லாம் போட்டு நல்லா வணக்கி, உங்களுக்கு வேணும்னா ஜீரகம் போட்டுக்கலாம். நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். இது மாதிரி நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு அதே அடுப்பில் பணியாரம் ஊற்ற போகிறோம். அது பணியாரக்கல்லை வச்சு ஆன் பண்ணிக்கோங்க, நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம நார்மலாக பணியாரம் சுட வேண்டியதுதான். இந்த பணியாரத்துக்கு சட்னி, தக்காளி சட்னியும் சூட்டபுளாக இருக்கும், தேங்காய் சட்னியும் சூட்டபுளாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எண்ணெய் ஊற்றி இந்த பணியாரம் சட்டி காஞ்சிருச்சு. நம்ம அதில் வந்து பணியாரம் ஊற்ற போகிறோம். மாவை பாருங்கள், இப்படி வட்ட வட்டமாக ஊற்றி எடுத்திங்கன்னா திருப்பி திருப்பி விட்டு பணியாரம் சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே புளிச்ச மாவில் பணியாரம் ஊற்ற ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. அப்புறம் புளிச்ச மாவை கீழேயே ஊற்ற மாட்டீங்க. அதில் இது மாதிரி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டா புளிப்பு தன்மையே தெரியாது. வெங்காயம் கூட போடுறோம் இல்லைங்களா, அதனால சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடும். மாவு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கணும். நல்லா தண்ணி மாதிரி ஊற்றுனீங்கன்னா பணியாரம் வரவே வராது, கொஞ்சம் கல்லாட்டம் இருக்கணும். இது மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் இந்த பணியாரம் சாப்பிட, சூட்டபுளாக இருக்கும் சட்னிக்கு. நீங்கள் விடவே மாட்டீங்க, எவ்வளோ பணியாரம் கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நல்லா வேகட்டும். இப்போ வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளே வெங்காயமெல்லாம் ஏற்கனவே ஒரு வணக்கம் வணக்கிட்டு போட்டோம் இல்லைங்களா, அதனால கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடச்சிரும், சட்டுன்னு வெந்துடும், டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இந்த பணியாரம் சாப்பிட்டு பாருங்கள், விடவே மாட்டீங்க. இதுக்கு சட்னி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே எங்கள் வீட்டில் இருந்தது. நான் இப்போ பாருங்கள் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக வெந்து கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட. நீங்களும் இதே மாதிரியே பழைய மாவெல்லாம் இருந்ததுன்னா வேஸ்ட்டு பண்ணாத இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.